Hi hello friends, welcome back to your Gilbert Times. In the video, in the Ant-Man third part movie, Ant-Man and the Wasp Quantumania. In the movie review தான் நம்ம பார்க்க போறோம். படத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். செம்மையா இருக்கு, தாறுமாறா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் வெச்சு செஞ்சுருக்காங்க, செம்மையான மூவி. இந்த மூவியை நான் 2D தான் பார்த்தேன். 3D இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, பட் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் தேவையில்லை அப்படின்னு. பட் இந்த மூவி 4D வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் நம்ம மலேசியாவில் நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை 4D பார்த்ததாகவும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருடைய சேனல் லிங்க்கு, அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூவியை 4D பார்த்துருக்காரு. 4D பார்க்கும்போது அவர் என்னென்ன ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஓவரால் நம்ம கெஸ் பண்ண ஸ்டோரி தான், நம்ம என்ன கெஸ் பண்ணமோ எக்ஸாக்டாக அதே விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இது ரெக்வஸ்ட் தான் என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு தப்பான நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறது, அதை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் படத்தை பார்க்கவே இல்லை, பார்க்காமலே படம் நல்லா இல்லையா ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ, போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் தான் நல்லா இருக்கு, வேஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் அப்படி கொடுக்குறீங்கன்னே தெரியல. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சாலே நம்ம பாராட்டிடணும். இப்போ நம்ம நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 30 புஷ்அப்ஸ் போடுறீங்க, அதில் இன்னொருத்த 31 போட்டாலும் அவனை நீங்கள் பாராட்டி ஆகணும். ஏ என்னடா 31, நான் 35 போடுவோம்டா அப்படின்ற சீனை முதல்ல நிறுத்துங்க. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறீங்க. ஹேண்ட்மேன் 3 நல்லா இல்லைன்னு சொல்கிற யாருக்குமே ஒரு ஃபுல் வீடியோ எடிட் பண்ண கூட தெரியாது, இதுதான் உண்மை. நம்மளால் சத்தியமாக அந்த லெவலுக்குலாம் படம் எடுக்க முடியாது, அதெல்லாம் செகண்டரி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உருப்படியாக ஒரு சின்ன வீடியோவை நம்மளால் எடிட் பண்ண முடியுமா? முடியலல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தவன் எடுத்த மூவியை டப்புன்னு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும், என்ன நம்ம எதிர்பார்த்த விஷயம் வரலன்னா நமக்கு நல்லா இருக்காது, அவ்வளோதான். பட் அதுக்காக எங்கேயுமே எந்த மூவியுமே நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, சரியா? அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், எவ்வளோ விஷயங்களை யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பான். நம்ம சிம்பிளாக படம் நல்லா இல்லடா, என்னடா படம் இது அப்படின்ட்டு சீனை போட்டு போயிடும். ஸோ இந்த கெட்ட பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. நிறைய பேர்கிட்ட இருக்குது, அண்டு ஸ்பாய்லர் பண்ணுறீங்க. அது நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் நான் பிளாக் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில். தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணாங்க, ப்ரோ அந்த படத்தில் அதை பார்த்தேன் ப்ரோ, இதை பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு வேணுமனே ஸ்பாய்லர்னு போட்டுட்டு போட்டாங்க. நான் பிளாக் பண்ணிட்டேன், தயவுசெய்து அதிகம் பண்ணாதீங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு முன்னாடி ரெண்டு பேரை நான் பாராட்ட விரும்புகிறேங்க. ஒன்று நம்ம ஜோனத்தன் மேஜர்ஸ், அந்த கேங் த கான்கரர் அப்படிங்கிற ரோல் எடுத்து பண்ணியிருப்பார்ல அந்த ஜோனத்தன், அண்ட் நம்ம கேசி லாங் ரோல் பண்ணியிருக்கிற கேத்ரின் நியூட்டன். வாவ், செம்ம வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தில் முக்கியமான ஆள் அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த பிரச்சனையை கிளறி விட்டது கேசி தான், அண்ட் இந்த பிரச்சனையை வச்சு குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்கிறது நம்ம கேங்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறு. கேசிக்காகவே இந்த படத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. நான் இந்த மூவி என் ஒய்ஃபோட தான் போய் பார்த்தேன். அவங்க இந்த மூவியை கேசிக்காக தான் பார்த்தேன், அந்த பொண்ணு செம்ம கியூட்டாக செம்மையாக நடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தாறு மாறு. மற்றபடி இந்த மூவியில் இந்த ஸ்க்ரீன் பிளே, விஷுவல்ஸ் அண்ட் லைட்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. எங்கேயுமே நீங்கள் குறை சொல்ல முடியாது, எல்லாத்துமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸ், அது மட்டும் பச்சையாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இஷ்யூஸும் அப்படியே ரிப்பீட் பண்ணலை. இந்த மூவியில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மூவி பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் பாருங்கள், நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மூவி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸ்டோரி கொஞ்சம் குட்டி குட்டி லேக் இருக்கும், எந்த படம் எடுத்தாலும் அங்கங்கே குட்டி குட்டி லேக் இருக்கும். எனக்கு லேக் இருக்கும், உங்களுக்கு லேக் இருக்காது, உங்களுக்கு லேக் இருக்கும், எனக்கு லேக் இருக்காது. ஸோ இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓவரால் இந்த மூவி தாறுமாறான மூவி, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்லேருந்து அந்த கடைசி சீன் வரைக்கும் இந்த சீட் எட்ஜுக்கு பார்க்குற மாதிரியான சீன்ஸ் எதுவும் இல்லை, அது நான் ஒத்துக்கிறேன். அப்படியே பயங்கரமாக ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த மூவி பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கற்பனையில் தான் போயிருக்கோம், ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணி இதான் ஸ்டோரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம போனோம். போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும்தான் தாறுமாறாக ஒரு மாதிரி டக்குன்னு சீட்டோட எட்ஜுக்கு வந்துட்டேன், என்னடா அது இப்படி இருக்குது போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி மூவி ஒரு சூப்பர் மூவி தான், குறை சொல்லிக்க ஒன்றுமே இல்லை இதில். முக்கியமாக இந்த குவாண்டம் ரியலம்குள்ளே இருக்கிற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே செம்மங்க. உண்மையாகவே ஒரு குவாண்டம் ரியலம்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது படத்தில். மேபி 3D பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல, பட் நான் 2D தான் பார்த்தேன். அண்ட் முக்கியமாக இந்த குவாண்டம் ரியலம்குள்ளே இருக்கிற அந்த வித்தியாசமான கேரக்டர்ஸ்,
கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்பொழுது. இது வரைக்கும் நம்ம நார்மலாக தான் பார்த்துட்டு இருந்தோம், மனுஷங்களை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த குவாண்டம் நீளம்குள்ள பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் நிறைய காமிச்சாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் ஃபன்னியாக இருந்தது, ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அண்ட் ஒரு மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவன் தான் பெரிய ஆள், இவன் தான் முக்கியமான ஆள், இவன் தான் ஸ்டோரிக்கு முக்கியமான ஆள் அப்படின்னு. ஆனால் இந்த மூவியில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜெனட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹஸ்பண்ட் நம்ம ஹேங் பிம்மாக இருக்கட்டும், நம்ம ஸ்காட்லாங்காக இருக்கட்டும், ஹோப் இருக்கட்டும், நம்ம கேசி லேங், யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கல, வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பங்கு இருந்தது. ஜெனட்டால தான் நிறைய விஷயங்கள் குவாண்டம் நீளம்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க ஃபேமிலி புரிஞ்சுக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம ஸ்காட்லாங் தான் இந்த கேங் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. அண்ட் நம்ம கேசி லேங் எடுத்துக்கோங்க, அவங்களும் ஒரு சில விஷயங்களை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹோப் எடுத்துக்கோங்க, வாவ், ஹோப்புக்கு பெருசாக வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஹோப்பும் தாறுமாறு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம கேங் அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டைம் மாறும், ஒருத்தருக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும், இன்னொருத்தர் கம்மியாக இருக்கும். பட் அந்த ப்ரிஃபரன்ஸ் இவங்கெல்லாம் முக்கியம், இவங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்க. அண்ட் இந்த மூவியில் முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுமா, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கேசி லேங் அண்ட் ஸ்காட்லேங் இவங்களோட அந்த பாச பிணைப்பு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மூணு நாலு இடத்துல என் கண் கலங்கிருச்சு. பயங்கரமாக அந்த டெத் சீன்லாம் பார்க்கும்போது தான் கண் கலங்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா. ஹாலிவுட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாசத்தை வச்சுலாம் அதிகமாக காட்ட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆஃப் அஸோட தேர்ட் எபிசோட் நினைக்கிறேன், ஆமாம், தேர்ட் எபிசோடில் ஒரு சீன் நடந்தது, அந்த சீனை பார்த்து என் கண் கலங்குச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவி, இந்த நம்ம கேசி லேங் அண்ட் நம்ம ஸ்காட்லேங்கோட அந்த அப்பா பொண்ணு பாசம் பயங்கரமாக இருந்தது. ரெண்டு மூணு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்குது, அந்த அளவுக்கு இவங்களோட பாசத்தை வந்து செம்மையாக டீப்பாக காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக தமிழ் டப்பிங்கை பற்றி பேசியே ஆகணுங்க, ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், செம்மையாக இருக்குது தமிழ் டப்பிங், ஜாலியாக இருந்தது. அந்த ரைமிங் ப்ளஸ் ஒரு சில ஃபன்னியான டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது தமிழ் டப்பிங் பார்க்குறதே ஜாலியாக இருக்கடா அப்படிங்கிற, நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது வேறு ஃபீல், பட் தமிழில் பார்க்கும்போது ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கிலீஷில் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கம் வரும், அந்த ஃபீல்லாம் இல்லை. தமிழ் டப்பிங் தாறுமாறு இந்த வண்டு மாதிரி வந்து குண்டு போட்டு போனா அப்படிங்கிற ரைமிங்கான டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, கேட்க ஜாலியாக இருந்தது. அண்ட் நிறைய பேர் இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த கேங் டைனஸ்டி அப்படிங்கிற அவெஞ்சர்ஸ் மூவியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கேங் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவன் என்ன அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான வில்லனா, என்ன அவங்ககிட்ட இருக்குது, வெறும் டெக்னாலஜி வச்சு அவன் என்ன கீச்சிருவான் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, இந்த படத்தில் அவன் என்னென்ன பண்ணுறான்றதை பார்த்தீங்கன்னா கேங்க ஏன் டேஞ்சரஸ் வில்லன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அண்ட் இந்த ரெண்டு போஸ்கெடிசினை பற்றி பேசியே ஆகணுங்க, வாவ், செம்ம ஷாக். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பசங்களே, ரெண்டு போஸ்ட் கிரிசியன் இருக்கு, செம்மையாக இருக்கு ப்ரோ, ரெண்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரிசியன் பார்த்தேன், ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டகண்டெல்லாம் காஞ்சி போச்சு, என்னடா அது இப்படியாடா, என்னடா நடக்க போகுது ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சீன்லாம் காமிச்சாங்க. அண்ட் செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து நான் எழுந்து போயிட்டு என்ட்ரன்ஸில் நின்று வெயிட் பண்ணி தான் பார்த்தேன், சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் தாறுமாறு செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனும் செதுக்கியிருக்காங்க, ரெண்டுமே தரமான போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படி தான் சொல்லணும், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த தேட்டருக்கு போனாலும் அவன் கையில் காலில் விழுந்தாவது போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துருங்க. அதை பார்க்காம வந்தீங்கன்னா படம் பார்த்த ஃபீலே இருக்காது. அந்த மொத்த படத்தையும் தூக்கிட்டு போய் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் அந்த படம் நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம், ஆனால் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தா தான் படத்தை ஃபுல்லாக பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்காம எழுந்து வந்துடாதீங்க. அண்ட் இந்த மூவியில் ஒரு முக்கியமான சீன், நம்ம ஜெனட்டுக்கும் லார்ட் க்ரைலருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமாக தான் அதை பற்றி பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம சிரிப்பாக இருந்தது. நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த பயங்கரமாக சிரிக்க மாட்டோம், ரொம்ப கேவலமாகவும் சிரிக்க மாட்டோம், சிரிக்கணும் ஆனால் சைலண்டாக சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை அந்த சீனில் செம்மையாக காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹேங் பீமோட ஃபேஸை பார்க்கணும், தாறு மாறு, அது ஒரு ஒரு குட்டி சீன் தான், பட் அந்த சீனை பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் வழக்கத்துக்கு மாறாக நம்ம ஹேங் பீம் பார்த்தீங்கன்னா செம்மையாக காமெடி பண்ணியிருப்பாரு, நிறைய டைலாக்ஸ், மேபி அது இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி தெரியுதான்னு தெரில, ஆனால் அவருடைய ஒரு சில டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பு, என்ஜாய் பண்ணேன். அந்த மூவியில் காமெடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக காமெடி பண்ணது வந்து நம்ம ஹேங் பீம் தான், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த கேங் த கான்கரர் என்ன தான் டேஞ்சரஸான வில்லனாக இருந்தாலும் அவர்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, டைம் ட்ராவல் பண்ணுற மிஷின் இருக்குது, மல்டிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ணுற மிஷின் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. ஹேண்ட் டு ஹேண்டில் பேய் மாரி இருக்காங்க ஆள், எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு வரான்னு எதிர்பார்க்கல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்டில் தாறுமாறாக இருப்பாங்க.
பட்டு இந்த கேங் த கான்கரர் ஹேண்ட் டு ஹேண்டில் என்ன மாதிரி ட்ரெயின்டு காம்படண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னடா அது டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இவன் எத்தனை பேர் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் யோசிப்பீங்க. யோசிக்கிற அன்னைக்கு எனக்கு டெக்னாலஜிலாம் வேண்டாம், ஒரு வெறும் கையே போதும், நான் கேப்டன் அமெரிக்காவே டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வேறு லெவலில் ஃபைட் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அந்த ஸ்காட்லாந்துக்கும் நம்ம கேங் த கான்கரருக்கும் நடக்கிற அந்த ஒன் வெர்சஸ் ஒன் அந்த சீன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓவரால் ஒரு தாறுமாறான மூவிங்க, கண்டிப்பாக மொக்க மூவின்னு எவனுமே சொல்ல மாட்டான். அப்படி சொன்னான்னா அவன் மார்வல் ஹேட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. மேபி நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே குட்டி குட்டி தூக்கம் வரும், மற்றபடி மூவி செம்மையாக இருந்தது. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கேங்கை தான் காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேங்கு 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 தான். அவன் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பத்துக்கிட்டு எரியுது, செம்மையாக இருக்குது. ஸோ என்னோடய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 8 points கொடுப்பேன். நான் 10 பார்த்தீங்கன்னா 8 கொடுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குட்டி குட்டி லேக் இருக்குது, உண்மையாகவே லேக் இருக்குது, அங்கங்கே இருக்கும். பட் உங்களால் வந்து பெருசாக எங்கேயும் டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எல்லா மூவிலையும் இருக்கிற விஷயம்தான், அதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 8 points நான் கண்டிப்பாக நான் ரேட்டிங் கொடுப்பேன். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.